ஒரு சௌக்கியமா பண்ண முடியும் அப்படின்னா எங்க தஞ்சாவூர் ஜில்லால எங்க ஸ்ரீவாஜி ராமச்சந்திர பாபு கீழே உலகத்தே கிடையாது. இந்த வாரம் எல்லாம் நான் குறை சொல்லல, அதுக்கு தகுதி கிடையாது. நமக்கு பஜனை அப்படின்னா அது சௌக்கியமா பண்ண முடியும்னா ஸ்ரீவாஜி ராமச்சந்திர பாபு. ஒரு 50 வருஷத்துக்கு மேல கொடி கட்டின பாகவதர், ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பாவனா சேர்த்து பார்க்காதவர். இந்த நாட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஊருக்கு அவர் வந்திருக்கார், அந்த ஊர் பேரை நான் சொல்லலை. சொன்னா அந்த ஊர்ல பேர் கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடுறதும் இல்லை. இதே சிவாஜி பாகவதரே வாசல்ல ஜல்லி கொட்டிருக்கு. இந்த ஜல்லிக்கல் ரோடு போடுறதுக்காக போட்டு ஜல்லி கொட்டிருக்கு, மணல் கூட மேலே கொட்டல. சுவாமி புறப்பாடாகி ஒரு இடத்துல சுவாமி உட்கார் அலங்காரம் பண்ணி உட்காந்து வச்சுட்டு தெருவில் பஜனை. அதில் ஸ்ரீவாஜி ராமச்சந்திர பாகவதர் இந்த வேகமேறாராவும் நினுவினா கதி நேந்துராவும் நிம்மதி அடைந்தேனும் ஊஞ்சலும் ஆடியிருக்கேன். கீழே பஜனை முடிஞ்சு வெளியில் வந்தால் காலு பூர, அதுக்கப்புறம் ராத்திரி திவ்யனாம இருக்கு. இந்த கல்லில் ஆடி அவன் ஆடனாங்கிறான் ஏற்பாடு பண்ணினவன். இப்போ அவன் சொல் நீ சொன்ன ஆசாமி இல்லை. இப்போ அந்த அப்படி ஆடி அந்த காலை பார்த்தா ரணமாக இருக்கு. அவருக்கு எத்தனை ரூபா கொடுத்துருக்க முடியும்? வள்ளம் எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்கா அந்த ராமசங்கீர்த்தனத்துக்கு அப்படின்னா, நமக்கெல்லாம் தின்மாந்திரத்தில் பகவான் புண்ணியம் பண்ணியிருக்கார், நல்ல ஸ்டேட்டஸில் வச்சுருக்கார். விஷயமே தெரியாட்டாலும் பரவாயில்ல. அவன்லாம் போட்ட பேஸ் இன்னைக்கு அந்த இன்னைக்கு வேகமாயிராடுறான்னா உடனே அவன் ஞாபகம் இருக்கிறவா, உடனே வாழ்க்கை என்ன ஞாபகம் வரும்னா ஸ்ரீவாஜி ஞாபகம் தான் வரும். எப்படி சாமுண்ட படுத்தினான்னா புதுக்கோட்ட பிரம்மஸ்ரீ பாகவதருடைய ஞாபகம் வருதோ, நரசிம்ம தியானம் பாடினா அவர் சுரூபமாக வந்து நிற்கிறாரு பாகவதருடைய அந்த முகம் நமக்கு மனசுக்கு வருதோ, இந்த மாதிரி பழனின்னு பாடினா மாயன் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் தான் வரும். அவர் பாட்டு முழுவேன் அவரை மாதிரி பாட முடியாது.